ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல் ஈஸியாக படிக்கலாம். 10th மேக்ஸ் லா ஃபீலி எக்ஸாமோட ஆன்சர் கீ எப்போ பார்க்க போகிறோம், வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் ஆஃபீல் எக்ஸாம் முடிஞ்சது, திரும்ப படிக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஆஃபீல் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கான ஆன்சர்ஸ்னால் உங்களுக்கு தெரியுமா? அதை தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? இப்போவே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் அடுத்தடுத்த எக்ஸாம்களும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ நம்ம 2 மார்க்ஸோட ஆன்சர் கீஸ் பார்க்க போகிறோம், எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஏற்கனவே உங்களுக்கு நான் 15 to 20 சம்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். இது நீங்கள் பார்த்தாலே போதும், நீங்களே ஆன்சர் சொல்லிக்கிட்டே வருவீங்க. அந்த மாதிரி தான் நான் உங்களை பார்த்துட்ருக்குறேன். இப்போ பார்க்கலாமா 21 சம்ம பாருங்கள். அந்த லைன் த்ரூ த பாயிண்ட்ஸ் -2a and 9,3 ஸ்லோப் வந்து -1/2 கொடுத்துருக்குறாங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாயிண்ட்டு, இது ஒரு பாயிண்ட், இது வந்து எக்ஸ் ஒய்ன்றதுனால இது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், இதுவும் எக்ஸ் ஒய்ங்கிறதுனால இது ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ 1.1/2 ஃபார்முலா இது. ஸ்லோப் வந்து -1/2 கொடுத்துருக்குறாங்க. இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், x1 y1 வச்சுக்கலாம், இது நம்ம x2 y2 வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ நமக்கு 2 பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு, 1 ஸ்லோப் தெரிஞ்சிருச்சு. ஸ்லோப்பை தான் நம்ம எம்னு சொல்லுவோம். ஸோ 2 பாயிண்ட் ஃபார்முலா என்ன, m = y2 - y1/x2 - x1. இதில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதாக வேறு ஒன்றும் கிடையாது. m = y2 என்ன நமக்கு 3ங்களா, ஸோ 3 போட்டாச்சு, y2க்கு பதிலாக 3 போட்டாச்சு. மைனஸ் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். y1க்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், a போட்டுக்கலாங்களா? ஸோ டிவைடட் பை இருக்குது, டிவைடட் பை போட்டுக்கலாம். x2னு இருந்துச்சுங்கன்னா அதுக்கு என்ன, 9. ஸோ மைனஸ் ஃபார்முலாவில் இருக்குது, மைனஸ் போட்டுக்கலாம். x1 வந்து -2, ஸோ -2 ரெண்டு மைனஸ் பக்கத்து பக்கத்தில் வரக்கூடாது. ஸோ என்ன பண்ணுறேன் நான், ப்ராக்கெட் போட்டுக்கிறேன். எம்மோட வேல்யூ வந்து -1/2ங்களா, ஸோ 3 - a 9, -(-) +, வந்துருச்சு. ஸோ 9 + 2 -1/2, 3 - a, 3யும் a நம்ம மைனஸ் பண்ண முடியாது, இது கான்ஸ்டன்ட் நம்பர், இது வந்து வேரியபிள். ஸோ 9 + 2 வந்து 11ங்களா. ஸோ இது இங்கே டினாமினேட்டரில் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு அந்த சைட் போஸ்டில் என்ன ஆகும், மல்டிப்ளை ஆகும். ஸோ 11 - -1 -11 வந்துருச்சா, =2. அங்கே போயிடுச்சு அப்படின்னா, ஸோ 2 × 3 = 6 -2 × a 2a. இப்போ 6 - 2 இந்த சைடில் இருக்கிறத நான் -11 அந்த சைட் கொண்டு வந்துடுறேன், சிம்பிள் சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நான் ரெண்டுமே தான் சேஞ்ச் பண்ணுறேன், ஸோ சிம்பிள் சேஞ்ச் ஆகாது. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், 2a ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அதாவது a ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், a மட்டும் இங்கே வச்சுக்கலாம், 2a இங்கே வச்சுக்கலாம். -11, 6 வந்து இங்கே பாசிட்டிவில் இருக்குது, ப்ளஸில் இருக்குது, அந்த சைட் போச்சுன்னா என்னவாகும், -6 ஆகும். -2a -11 - 6 என்ன ஆகும், -(-) +) ஆகும். ஸோ ப்ளஸ் பண்ணிக்கலாமா ரெண்டுத்தையும், பெரிய நம்பரோட சிம்பிள் என்ன, மைனஸும் மைனஸ் நான் போட்டுக்கிறேன். நமக்கு இப்போ ஏ தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும், a = -17 அப்படியே இருக்குது. இங்கே -2 ஏவும் எப்படி இருக்குது, மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ இந்த சைடில் வந்துருச்சுன்னா என்ன ஆகும், ஈக்குவல்டுக்கு அப்புறம் வந்ததுன்னா டினாமினேட்டரில் வரும். ஸோ மைனஸ் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், ஆன்சர் வந்து 17/2. இந்த சம் இப்போ தெரியுதா பாருங்கள், உங்களுக்கு ஆஃபீலி எக்ஸாமில் கொஸ்டின் நம்பர் 21 தான் அந்த சம் வந்துச்சு. இதை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தீங்களா, அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போவே பார்த்துட்டீங்கன்னா இந்த சம் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் போட்டால் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், மறக்காது. அதனால தான் நான் உங்களுக்கு இப்போவே ஆன்சர் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் சம் போகலாங்களா, 22nd சம் பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். இதுக்கு வந்து நீங்கள் ஃபார்முலா எழுதணும், நிறைய பேர் ஃபார்முலா எழுத மாட்டேங்க. இப்போ அந்த ஃபார்முலா எப்படி சொல்கிறதுன்னு பார்க்குறேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் இருக்குங்களா, 1/2 இருக்குது. இங்கே ட்ரையாங்கிள்னா 3 சைட், ஸோ xy + xy + xy 3 வாட்டி போட்டுக்கலாமா, -xy + xy + xy 3 வாட்டி போட்டுக்கிறேன். இப்போ நான் அதுக்கு ட்ரிக் சொல்கிறேன் பாருங்கள். எக்ஸ் வந்து 1 ஸ்டார்ட் ஆகும், அடுத்த எக்ஸ் வந்து 2, அடுத்த எக்ஸ் வந்து 3, சரிங்களா? x1 x2 x3, புரிஞ்சிச்சிங்களா? இப்போ அதே மாதிரி நான் ஒய்க்கு போடுறேன், ஒய்க்கு போடலாமா, ஒய்க்கு வந்து 1 2 3, புரிஞ்சிச்சுங்களா? இங்கே எக்ஸுக்கு 1 2 3 போட்டேன், இங்கே ஒய்க்கு வந்து நான் 1 2 3 போட்டேன். இப்போ இங்கே ஒய்க்கு எக்ஸ் வந்து 1 ஸ்டார்ட் ஆகுது, இப்போ ஒய்ல வந்து 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா, 2 3 3, அப்புறம் எதுவும் கிடையாது. ஸோ 1 வச்சுக்கலாம். இங்கே வந்து எக்ஸுக்கு அதே மாதிரி 2 3 1, இவ்வளோ தான் ஃபார்முலா. உங்களுக்கு வந்து பை ஹார்ட் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் இப்படி போட்டுக்கலாம். இதுவே உங்களுக்கு குவாட்ரிலேட்டரில் கேட்டிருக்காங்கன்னா 4 வாட்டி xy போட்டுட்டு அதே மாதிரி 1 2 3 ஃபாலோ பண்ண வேண்டியது தான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ஏபிசின்னு எடுத்துக்கலாம், x1 y1 x2 y2 x3 y3 எடுத்துக்கலாம். ஃபார்முலா எழுதியாச்சு, 1/2 மறக்கக்கூடாது. ஸோ 1/2 போட்டாச்சு. இப்போ இந்த 1 - 1 போட்டுக்கிட்டேன், -4 6, அங்கே x3 y3 போட்டாச்சு. நமக்கு எப்பயுமே எதில் ஸ்டார்ட் ஆகுதோ அதில் தான் கம்ப்ளீட் ஆகணும், முடியணும். ஸோ 1 - 1 போட்டுக்கலாமா, 1/2. இந்த பாருங்கள், 1 × 6 வந்து 6 ப்ளஸ், நீங்கள் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணாலும் பண்ணலாம். -4 - 5 வந்து +20 +3 வந்துருங்களா, ஸோ இது முடிஞ்சிருச்சு. ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். மைனஸ் ஏன் போடுறோம் அப்படின்னா கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ண போகிறோம், ஸோ மைனஸ் போட்டுக்கலாம். இது பாருங்கள்,
plus 4 and 1 thruma, apro, minus 18 angla, apro, plus 5 the answer. அதுக்கு அப்புறமா 1 by 2 இதெல்லாம் சால்வ் பண்ணனா 29 மைனஸ் இருக்கு இதெல்லாம் சால்வ் பண்ணா மைனஸ் 19 வந்துருச்சு 1 by 2 29 மைனஸ் இன்டு மைனஸ் என்ன நமக்கு பிளஸ் 19 ஸோ 1 by 2 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 48 வந்துருமா இது பாருங்க 2 டேபிளில் 48 வருமா 2 2s are 4ங்களா 4 2s are 8 ஸோ 24 ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் வந்து 24 ஸ்கொயர் யூனிட்ஸ் அவ்வளோதான் சம்மு இந்த சமைப்பு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுங்களா ஃபார்முலா போட தெரியுதா இந்த ஃபார்முலா போட தெரியுதா வேட் ரிலேட்டரல் கேட்டாங்கன்னா 4 வாட்டி எக்ஸ்ஒய் போட்டு போட தெரியுங்களா ஸோ இந்த ஃபார்முலா நீங்கள் எழுதணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க எக்ஸாமில் இதை மட்டும் போடுறீங்க இதை போட்டால் தான் உங்களுக்கு மார்க் ஆஃப் மார்க் வேஸ்ட்டாக விட்டுறாதீங்க ஈஸி தான் இது அடுத்த சம் பாருங்கள் ஃபைண்ட் த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த டாப் இதெல்லாம் நம்ம பார்க்க வேணாம் என்ன சொல்லியிருக்கேன் மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் இருந்தால் போதும்னு சொல்லியிருக்கேன் என்ன சொல்லியிருக்காங்க ஹைட் வந்து 10√3 சொல்லியிருக்காங்க அப்புறம் 30 meters அவே ஃப்ரம் த ஃபுட் சொல்லியிருக்காங்க ஃபுட்னா என்ன கீழே இருந்து 30 meters அவே இப்போ அது ஒரு டயக்ராம் வச்சு போடலாங்களா டவர்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு டவர் இருக்குது அதோடய ஹைட் என்ன சொல்லியிருக்காங்க 10√3 சொல்லியிருக்காங்க ஹைட்டு போட்டுக்கிட்டேன் 30 meters வந்து ஃப்ரம் த ஃபுட் சொல்லியிருக்காங்க ஸோ ஃபுட் கீழேருந்து அடியிலேருந்து 30 meters புரியுதுங்களா இப்போ இது என்னென்னா தீட்டாவும் 90 degrees எங்கே இருக்கோ அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அட்ஜசன்னு சொல்லுவோம் சரிங்களா தீட்டாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆப்போசிட்னு சொல்லுவோம் இது வந்து ஹைபாட்டனஸ் சைடு ஸோ அட்ஜசன்ட்டும் ஆப்போசிட்டும் நமக்கு தெரியும் அதை வச்சு நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது டேன் தீட்டா இருக்கா காட் தீட்டா ஃபார்முலா வச்சு கூட போடலாம் டேன் தீட்டாக்கு ஃபார்முலா என்னென்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு ஆப்போசிட் என்ன சொல்லியிருக்கிறோம் பேஷண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ஆப்போசிட் வந்து 10√3 அட்ஜசன்ட் வந்து 30 எடுத்து போட்டாச்சா இதை பாருங்கள் இந்த ஜீரோவும் கேன்சல் ஆகிடுமா இப்போ √3 1 × √3√3 வருமா கீழே இருக்கிற 3 அப்படியே போட்டுக்கலாமா இதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள் இது ஒன்று தான் உங்களுக்கு √3 இருக்குது √3 போட்டாச்சு 3 எப்படி சொல்லலாம்னா √3 × √3 சொல்லலாம் ரெண்டு வாட்டி √3 மல்டிப்ளை பண்ண ஆன்சர் என்ன 3 தான் சரிங்களா ஸோ இந்த ஒரு √3 இந்த ஒரு √3 கேன்சல் ஆகிடுச்சுன்னா என்ன இருக்கும் மீதி இங்கே 1 இருக்குமா ஸோ 1 √3 தான் உங்களுக்கு ஆன்சர் என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளை தீட்டா ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க 1 √3 டேன் தீட்டாக்கு எங்கே வரும் டேன் தீட்டா 1 √3 எங்கே இருக்கும் டேன் 30 தான் நமக்கு 1 √3 டேன் தீட்டான்னு இருக்குது இங்கே 13 இருக்குது அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன 30 degrees தான் ஆன்சர் அது பாருங்கள் 4 ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிச்சு தெரியுதுங்களா இந்த சம்ம இதில் அடுத்த கொஷின் 24 questions ரேடியஸ் கேட்டிருக்குறாங்க ரேடியஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாங்க 12 cm to 16 cm வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைன் தான் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணணும் எதுக்குன்னு சொல்லியிருக்காங்களா ஸ்பெரிக்கல்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஸ்பெரிக்கலுக்கு ஃபார்முலா உங்களுக்கு மென்சுரேஷனுக்கு வந்து நான் மென்சுரேஷன் ஃபார்முலா ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் காமெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபார்முலாஸ்லாம் ஏன்னா நீங்கள் மென்சுரேஷன் வந்து ஈஸியாக போட்டுறீங்க உங்களுக்கு ஃபார்முலா தான் தெரிய மாட்டேங்குது அந்த ஃபார்முலாவை எப்படி பை ஹார்ட் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் காமெடியாக போட்டிருக்கேன் ரேடியஸ்ன்னு சொல்லியிருக்காங்க ஸோ R1 R2 வந்து ரெடி ஏன்னா ரெண்டு கொடுத்துருக்காங்க இல்லையா அதனால் ரேடியோ ஆஃப் பலூன்ஸு R1 ரேஷியோவில் கேட்டிருக்கிறாங்க ரேஷியோனா என்னென்னா டிவைடட் பை தான் ரேஷியோ இல்லை நீங்கள் இப்படி போட்டாலும் அது ரேஷியோ தான் R1 R2 ஈக்குவல் டு என்னென்னு சொல்லியிருக்காங்க 12 1 16 1 சொல்லியிருக்காங்களா ஸோ 12 by 16 இது ரெண்டுமே எந்த டேபிளில் வரும் 4 டேபிளில் வரும் 3 4s are 12 4 4s are 16 தான் உங்களுக்கு ஆன்சர் வந்து 3 by 4 வந்துடுச்சு ஸ்பியர்னு சொல்லியிருக்காங்க ஸ்பெரிக்கல்னு சொல்லியிருக்காங்களா குவெஷனில் ஸ்பெரிக்கல்லாம் என்ன ஸ்பியர் சிஎஸ்சி ஆஃப் ஸ்பியர் என்ன 4 π r² நீங்கள் எங்கள் வீடியோக்குள்ளே போய் பாருங்கள் ஃபார்முலாஸ்லாம் உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரேஷியோ ஆஃப் பலூன்ஸ் ரேஷியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ 4 π r² 4 π r² R1 R2 மட்டும் நான் மாற்றிக்கிறேன் 4 π r² அதே தான் டிவைட் போட்டு போட்டேன் இப்போ இந்த ஃபோர் கேன்சல் ஆகிடும் பை கேன்சல் ஆகிடுமா R1 ஸ்கொயர் என்ன 3 ஸ்கொயர் பாருங்கள் R1 வந்து 3 அப்போ 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா R2 என்ன நமக்கு 4 ஸ்கொயர்னு போட்டுக்கலாமா 3 ஸ்கொயர்னா என்ன 3 × 3 வந்து 9 4 ஸ்கொயர்னா 4 × 4 16 அப்போ ஆன்சர் என்னக்கு 9 / 16 நம்ம எப்படி சொல்லலாம்னா 9:16 சொல்லலாம் ஏன்னா ரேஷியோ ஆஃப் பலூன்ஸ் ரேஷியோன்னு கேட்டிருக்கிறதுனால நம்ம 9:16 தெரிஞ்சுக்கலாம்